தமிழ் பேசும் என் இனிய மாணவர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஸ்டீஃபன் ராஜ். நம்ம இப்போ எளிமையாக கற்றுக்க போகிற கணக்கு எக்ஸசைஸ் 2.7 க்வெஸ்சன் நம்பர் 2. இஃப் ஏ கமா பி கமா சி ஆர் இன் 3 கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் ஆன் ஏபி அண்ட் எக்ஸ் கமா ஒய் கமா இசட் ஆர் 3 கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ் ஆஃப் எ ஜிபி தென் ப்ரூவ் தட் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1. அதாவது ஏபிசிங்கிறது ஒரு கூட்டுத்தொடர் செயல் உள்ள அடுத்தடுத்த 3 உறுப்புகள் மற்றும் எக்ஸ் ஒய் இஜெட் என்பன ஒரு பெருக்கு தொடர் செயல் அடுத்தடுத்த 3 உறுப்புகள் எனில் எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு 1 என நிறுவுக. இப்ப பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஏபி கொடுத்திருக்காங்க. அந்த ஏபியில ஏபிசி அப்படிங்கிற 3 கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஒரு ஜிபி கொடுத்திருக்காங்க. அந்த ஜிபியில எக்ஸ் ஒய் இஜெட் அப்படிங்கிற 3 கான்ஸ்டியூட்டிவ் டேர்ம்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம இதை தான் எடுத்துக்கிட்டு செய்ய போறோம். இப்போ ஏபியில பாத்தீங்க அப்படின்னா ஏ பி சி அப்படிங்கிற 3 டேர்ம்ஸ் இருக்கு. இது கண்டினியூஸா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து நம்ம டி ஒன்னு ஃபர்ஸ்ட் டேர்ம் வச்சுக்கலாம், செகண்ட் டேர்ம் டி டூ, தேர்ட் டேர்ம் டி த்ரீன்னு வச்சுக்குவோம். இப்போ ஆக்சுவலி நம்ம ஒரு ஏபியில டியோட வேல்யூ சேமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதாவது டி டூ மைனஸ் டி ஒன் ஈக்குவல் டு டி த்ரீ மைனஸ் டி டூ. ஸோ இதன்படி எழுதுனீங்கன்னா டி டூ என்னன்னா பி, பி மைனஸ் ஏ ஈக்குவல் டு சி மைனஸ் பின்னு வரும். இப்போ இந்த பியை இந்த சைடு கொண்டு போயிருங்க, இந்த ஏ இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா பி மைனஸ் பி பிளஸ் பி ஆயிரும் ஈக்குவல் டு சி மைனஸ் ஏ பிளஸ் ஏ ஆயிரும். அப்போ டூ பி ஈக்குவல் டு சி பிளஸ் ஏ அல்லது ஏ பிளஸ் சின்னு எழுதிக்கலாம். ஸோ டூ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் சி அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே வச்சுக்கிறோம். இப்போ இதே மாதிரியே இங்கே ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் கமா ஒய் கமா இஜெட் அங்கு அப்படிங்கிற டேர்ம் இருக்கு. இப்போ இந்த எக்ஸுங்கிறது டேர்ம் ஒன், ஒய்ங்கிறது டேர்ம் டூ, இஜெட்டுங்கிறது டேர்ம் த்ரீ. இப்போ இதில் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரேஷியோ, காமன் ரேஷியோ சேமாக இருக்கும். ஜிபி அப்படின்னு இருக்கிறதுனால, ஜிபிங்கிறதுனால காமன் ரேஷியோனா எப்படி எழுதுவோம், டி டூ டிவைடட் பை டி ஒன் இஸ் ஈக்குவல் டு டி த்ரீ டிவைடட் பை டி டூ அப்படின்னு எழுதுவோம். இப்போ டி டூங்கிறது ஒய், ஒய் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இஜெட் பை ஒய்னு எழுதுவோம். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லையா, இதில் ஒய்யை எக்ஸால் டிவைட் பண்ணாலும் இஜெட்டை ஒய்யால் டிவைட் பண்ணாலும் நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ வரும். அதை நம்ம கேன்னு சொல்லி வச்சுக்கிறோம் அந்த இடத்துல. ஸோ இப்படி இந்த மாதிரி கே அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம் நம்ம வசதிக்காக. இப்போ இதை தனித்தனியாக எழுதுனீங்கன்னா ஒய் ஈக்குவல் டு சாரி ஒய் பை எக்ஸ் ஈக்குவல் டு கே அப்படின்னு வரும். அப்போ ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் கே அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இஜெட் பை ஒய் ஈக்குவல் டு கேன்னு தனியாக எடுத்தீங்கன்னா இப்போ இஜெட் ஈக்குவல் டு ஒய் கே அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த ஒய் இந்த சைடு போனால் மல்டிபிளிகேஷன் ஆயிரும். இப்போ நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். அதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் கே இன்ட்டு கே அப்படின்னு மாறிடும். அப்போ இஜெட் ஈக்குவல் டு எக்ஸ் கே ஸ்கொயர்ட் அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த கணக்கில் நம்ம இதை ஃபஸ்ட்டாக நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இதுக்கப்புறம் நம்மளை ப்ரூஃப் பண்ண என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு ப்ரூவ் என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் சி இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட் பவர் ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஒன்னுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ இதில் நம்ம என்ன பண்ணலான்னா எல்ஹெச்எஸ் எடுத்துக்குவோம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு, எக்ஸ் பவர் பி மைனஸ் சி எக்ஸ் இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு இஜெட் பவர் ஏ மைனஸ் பி அப்படின்னு சொல்லி இருக்கு. இப்போ நம்ம ஆல்ரெடி எக்ஸ் ஒய் இஜெட்டுக்கெல்லாம் என்ன வேல்யூன்னு சொல்லி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸுக்கு என்ன வரும், ஒய்க்கு என்ன வரும், இஜெட்டுக்கு என்ன வரும்னு சொல்லி. அதாவது ஒய்க்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், இஜெட்டுக்கு இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை எதுக்காக கண்டுபிடிச்சோம்னா இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே பேஸ் வந்து எக்ஸாக வர மாதிரி நம்ம வச்சுக்கிறதுக்காக தான் அப்படி மாற்றணும். அப்போ ஃபர்ஸ்ட் இது அப்படியே இருக்கும், எக்ஸ் பவர் பி மைனஸ் சி அப்படியே இருக்கும் இன்ட்டு ஒய் பவர் சி மைனஸ் ஏனா ஒய்யோட வேல்யூ நமக்கு தெரியும் இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் கே. அதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஒய்க்கு பதிலாக எக்ஸ் கே ஹோல் பவர் சி மைனஸ் ஏன்னு வரும் இன்ட்டு இஜெட். இஜெட்டுக்கு பதிலாக நம்ம ஆல்ரெடி இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் என்ன, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸ் கே ஸ்கொயர்னு சொல்லி. அப்போ எக்ஸ் கே ஸ்கொயர் ஹோல் பவர் ஏ மைனஸ் பி அப்படின்னு வரும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் பி மைனஸ் சி அடுத்து எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ இன்ட்டு கே பவர் சி மைனஸ் ஏ. இப்போ இங்கே ரெண்டு மல்டிபிளிகேஷனில் இருக்கு இல்லையா, அதனால் பவரை உள்ளே கொண்டு வரும்போது தனித்தனியாக வந்திருக்கு. அடுத்து இன்ட்டு எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி இன்ட்டு கே ஸ்கொயர் ஹோல் பவர் ஏ மைனஸ் பின்னு எழுதிக்கலாம். இப்போ இதன் இன்னும் எக்ஸ் எல்லாம் தனியாகவும் கே எல்லாம் தனியாகவும் வச்சுக்கலாம். அப்போ எக்ஸ் பவர் பி மைனஸ் சி அடுத்து எக்ஸ் பவர் சி மைனஸ் ஏ அடுத்து எக்ஸ் பவர் ஏ மைனஸ் பி அடுத்து கே எல்லாம் தனியாக எழுதுனீங்கன்னா இன்ட்டு கே பவர் சி மைனஸ் ஏ
into k power இந்த 2 வை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது 2a minus 2b னு மாறிரும் சோ 2a k power 2a minus 2b னு எழுதிக்கலாம் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ பேஸ் சேமா இருக்கு இதுல எல்லாத்துல x ல பாருங்க x x ங்கற பேஸ் சேமா இருக்கிறதுனால பவர் எல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படி எழுதினீங்கன்னா x b minus c plus c minus a plus a minus b இதுல பாத்தீங்கன்னா இங்க ஒரு plus b இருக்கு இங்க minus b இருக்கு அதே மாதிரி இங்க plus c இருக்கு இங்க minus c இருக்கு plus c இருக்கு minus c இருக்கு இது எல்லாம் கேன்சல் ஆகி கேன்சல் ஆயிரும் அடுத்து k பவர் c minus a இருக்கு இப்போ இந்த k ல உள்ள பவர் k பேஸ் ரெண்டும் சேமா இருக்கதனால இதோட பவர் ஆட் பண்ணீங்கன்னா c minus a 2a minus 2b அப்படி மாறிரும் இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இதுல x பவர் 0 னு வந்துரும் into k இங்க ஒரு c இருக்கு இந்த பாருங்க இங்க இருக்க a minus a இங்க ஒரு 2a இருக்கு சோ அதனால c அப்படியே இருக்கும் 2a ல இருந்து ஒரு a போச்சுனா a minus 2b னு வரும் anything power 0 equal to 1 சோ x பவர் 0 equal to 1 இப்போ k பவர் c plus a ஆல்ரெடி நம்ம 2b equal to a plus c அப்படினு சொல்லி கண்டுபிடிச்சிருக்கோம் அத இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணீங்கனா இப்போ மைனஸ் அப்படியே இருக்கும் a plus c அப்படினு சொல்லி சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்ப இந்த இடத்துல எழுதுறேன் k பவர் c minus a சாரி c plus a minus c னு மாறிரும் ஏனா அந்த மைனஸ் உள்ள நம்ம மல்டிபிள் பண்ணும்போது minus a minus c அப்படினு மாறிரும் சோ இப்போ பாத்தீங்கனா k பவர் இந்த plus c க்கும் minus c க்கும் கேன்சல் ஆயிரும் அதே minus c ஏயும் plus c ஏயும் கேன்சல் ஆயிரும் அப்ப k பவர் 0 னு வரும் k பவர் 0 anything பவர் 0 1 சோ 1 னு வந்துரும் இப்ப இதுதான் RHS LHS எடுத்துக்கிட்டு இப்ப நமக்கு RHS கிடைச்சிருக்கு 1 னு ப்ரூஃப் பண்ணியாச்சு இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டியது சோ ஹென்ஸ் ப்ரூவ்ட் ஓகே தேங்க் யூ ஸ்டூடண்ட்